அவங்கவுங்க தங்களோட கோரிக்கையை எளிமையான முறையில் பாட்டிகிட்ட கேட்டாவே போதும், எந்த பொருளும் கொண்டு வர தேவையில்லை. ஒரு கற்பூரம் நல்ல உள்ளத்தோடு வந்தாங்கனாவே அதே வந்து பாட்டி வந்து அவங்கவுங்க குறைய தீர்த்து நல்லபடியாக பெரிய அளவில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காளி வந்து நம்மளுக்கு இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அந்த இதை வந்து அவங்க வந்து அவங்கவுங்க குறைய தீர்க்கறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இது நம்மளுக்கு பெரிய புண்ணிய பூமி. எனக்கு வந்து அவங்க பூஜையை தொட்டு எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்த விட எனக்கு பெரிய பாக்கியம். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் சித்தர் சித்தர்னு போயிட்டுருக்காங்க. ஸ்ரீ சத்ரு பாட்டி சித்தர் போற்றி. அன்பான பெரியவர்களுக்கு, ஆன்மீக பெரியவர்கள், நான் வந்து சத்ரு சம்ஹாரமூர்த்தி ஆலயத்தில் இருந்தேன். எனக்கு பாட்டி சித்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் பூஜைகள் செய்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வரக்கூடிய பக்த கோடிகளுக்கும் அவங்கவுங்க தங்களுடைய கோரிக்கையை எளிமையான முறையில் பாட்டிகிட்ட கேட்டாவே போதும், அவங்களுக்கு தேவையான பூஜைக்கு தேவையானது பெரிய அளவில் ஏதோ எந்த பொருளும் கொண்டு வர தேவையில்லை. ஒரு கற்பூரம் நல்ல உள்ளத்தோடு வந்தாங்கனாவே அதே வந்து பாட்டி வந்து அவங்கவுங்க குறைய தீர்த்து நல்லபடியாக பெரிய அளவில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஆன்மீக பக்தர்கள் எங்கள்கிட்ட வந்து பூஜைகள், மூன்று பூஜைகள் நடக்கப்படும். திருவாதிரை, அமாவாசை, பௌர்ணமி பூஜை, மூணு பூஜைகள் இருக்குது. இதை வந்து பக்தர்கள் மாலை 4 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த மயானத்தில் பூஜைகள் நடைபெறும். அனைவரும் வரலாம். இது மயானம்தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஏன் இதை பயப்படுறாங்க? இது மினி காசி. நம்ம ஒரு காசியில் இருந்தோம்னா எப்படி நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இது ஒரு காசி. நம்மளுக்கு பாட்டி கொடுத்துருக்குற பெரிய அளவில் இதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து வாழ்ந்த சித்தர்கள்லேயே பெரிய சித்தர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் 18 சித்தர்கள்லேயும் இவங்களும் ஒன்று. அந்த காளி வந்து நம்மளுக்கு இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அந்த இதை வந்து அவங்க வந்து அவங்கவுங்க குறைய தீர்க்கறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இது நம்மளுக்கு பெரிய புண்ணிய பூமி. இந்த பூமியை நம்ம விட்டுட்டு எங்கெங்கேயோ நம்ம போகிறோம். காசி, திருவண்ணாமலை, எல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கும் நிறையா சுற்றுப்பயணமாக போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லாரும் வந்து இங்கே வந்து இந்த காசிக்கு வந்து தங்களுடைய குறைகள், தங்களோட மனக்கவலைகள், தங்கள் பொருளாதாரம், என்ன இடைப்பாடுகள் இருந்தாலும் அந்த இடைப்பாடுகளை வந்து அவங்கள்ட்ட மன உருகி கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறது எல்லா அனைத்துமே நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். இப்போ எனக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்காதது தான். நான் எங்கேயோ இருந்தேன். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த நிமிஷத்தில் நான் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்தது அவங்க தான். எனக்கு வந்து அவங்க பூஜையை தொட்டு எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்த விட எனக்கு பெரிய பாக்கியம். நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குற இந்த பாக்கியத்தை வந்து என்னோடய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அன்பாக கொடுத்துருக்காங்க. இது எனக்கு பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நினைப்பாங்க, எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் சித்தர் சித்தர்னு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் அவங்களுக்கு தெரியல. இப்போ தான் தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து அதில் உள்ளே போயிட்டோம். அப்போ எனக்கு ஒரு லிங்க்கு கிடைக்கிறப்போ அந்த லிங்க்கில் வந்து பல லிங்க்கு கிடைக்கும். அவங்கள்ட்ட உள்ளதே அதான். எல்லோரும் வந்து அவங்கள வந்து மன உருகி அவங்க சன்னதியில் வந்து உட்காந்து தியானம், நிறைய யோகா பயிற்சிகள், நிறைய என்னென்ன செய்ய போகிறாங்க. அன்பான பக்தர்கள், எங்கள் கூடி எங்களோட நிர்வாகிகள் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்களும் வாங்க, வந்து கலந்துக்குங்க. உங்களோட பேரெல்லாம் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணி உங்களுக்கு பூஜைகளில் பிரசாதங்கள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து அதை கலந்து பெரிய அளவில் எல்லா பாட்டி புகழ் பாட்டியை வந்து தெய்வமாக நம்ம வணங்கி இந்த கரூர் மாவட்டத்தை பெரிய அளவில் அவங்க வந்து காப்பாற்றி நம்மளை பெரிய அளவில் கொண்டு போக போகிறாங்க. அது வந்து எந்த உலோகத்துக்கும் அழிவு வந்தாலும் இந்த ஏரியாவுக்கு அழிவு வராது. அது வேணும் நிச்சயம். அது வந்து அவங்களோட அருள் இருக்கிறனால, இங்கே இருக்கிறனால அவங்களோட இது வந்து சும்மா கிடையாது. அவங்களோடது என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் தெரியும். இப்போ நான் உட்காந்துருக்கவே முடியல. எனக்கு ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய இது நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் எனக்களோட என் உடம்பில் வந்து ஒரு விதமான இது இருக்குது, வந்துட்டு இருக்குது. என்னாலே வந்து சொல்ல முடியல. அவங்கள வந்து பார்த்துருக்கேன், நேரா பார்த்துருக்கேன். இவங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது, எதுவும் கிடையாது. ஆனா நான் வந்து கரூரார்ட்ட போவேன்,
இறைவன் கிட்ட போய் சாமி கும்பிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்போம். அங்க போறப்ப எனக்கு சத்ருஷம்காரம் மூர்த்தில அந்த அங்க ஒரு சித்தர் இருக்காங்க தீயணைப்பு வளாகத்துல. அங்க இருக்கிறப்போ எனக்கு அந்த லிங்க்ல அங்க இருந்து எல்லா உழவர பணி பண்ணிட்டு இருந்தோம். அங்கிருந்து இப்போ எனக்கு வந்து பாட்டி சித்தருக்கு வந்து பூஜை தொட்டு பூஜை நடக்கிறதுக்கு எனக்கு அனுமதிச்சிருக்காங்க. இப்பதானே நான் 3 மாசம் தான் ஆகுது. என்னோட கர்ம வினை என்னன்னு எனக்கு தெரியும். அது வரை வரைக்கும் நான் வந்து காத்துதான் இருக்கணும். அதனாலதான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு பெரிய விஷயம், ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அது வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷயத்த நடக்கிறதுக்காக தான் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு அந்த விஷயத்த நடக்க போகுது, அது எனக்கு என்னன்னு தெரியும். அந்த விஷயம் வந்து அந்த டைமில் அவங்க நடக்க போகிறாங்க. அதுக்காக தான் என்னை வந்து அவங்க கூப்பிட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா எத்தனையோ பேர் வந்தாங்க, யாருக்கும் அந்த இது இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை. வந்து அவங்க வந்து தன்னோட பொருள் ஆசை இந்த எண்ணத்தில் வந்து அவங்க இருக்காங்க. தூய எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எந்த இதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும், அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. என்னோட பொறுத்தளவு பாட்டி சித்திர நாடி வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் வந்து பூஜையெல்லாம் செஞ்சு ஆமாம் நினைக்கிறேன். பாட்டி சித்திரம் உங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி சித்திரை திருவடி நன்றி. பாட்டி சித்திரத்தை போய் பார்த்து வந்தேங்க அப்படின்னு. இன்றைக்கி என்ன ரொம்ப திட்டிருச்சுங்க, இன்றைக்கி அடி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்கும்போது தான் என்ன, அப்போ அவரோட அனுபவங்களை சொல்லும் போது தான் அவங்க நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு. முதல் அனுபவம் எனக்கு எப்படின்னா, போனால் பாக்கெட்டில் கை விடுவாங்க, காசு ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்குவாங்க. உடனே மற்ற அதுக்கு கீழே அதிகாரி கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன இந்த ஓஏபி பணம், அப்புறம் இலவசமான வேட்டு சட்டை, உணவு இதெல்லாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்படியே நின்றுது கடைசியாக என்ன பண்ணிட்டு, ஐயா அதெல்லாம் தேவையில்லைங்க அம்மாவுக்குன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.